அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜிப்ரானிக்ஸ்லேருந்து ஒரு ஹெட்ஃபோனை தான் நீங்கள் பிரித்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா இப்போ இருக்க சூழ்நிலையில் வந்து இந்த மாதிரி ஹெட்ஃபோன் வந்து எல்லாத்துக்கும் அவசியமாக இருக்குது. ஓகே, சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ கீழே இருக்க அந்த லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு எனக்கு அதுதான் மோட்டிவாக இருக்கும். அமேசான்லேருந்து வந்து இந்த பேக்கேஜ், இதுக்குள்ளே ஜிப்ரானிக்ஸுக்கான ஹெட்ஃபோன் இருக்குது. இப்போ நம்ம இதை பிரித்து என்னென்ன இருக்குது எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம இதை பிரிச்சிடலாமா? எப்படி பிரிக்க மாட்டேன் இல்லையா? சரி, கொடுத்து கிளிப்பா. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு இதுதான் நமக்கு வந்து இந்த ஹெட்ஃபோன் நல்லாயிருக்கா? ஓகே. ஸோ இது வந்து பார்த்தோம்னா அதில் முன்னே பாக்ஸில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாமா? ஓகே, இப்போ பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம்னா, பிடி 4.2 ப்ளூடூத் இது இருக்குது, ப்ளூடூத் ரேஞ்ச் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஆக்ஸ் கேபிள்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு இல்லையா, இந்த மாதிரி கொடுப்பாங்க இல்லைங்களா, ஆக்ஸ் கேபிள் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து ஹெட்ஃபோன்லேயும் ஒன்று வந்து ஃபோன்லேயும் கனெக்ட் பண்ணி ஒயர்டாக யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா, மைக்ரோ எஸ்டி கார்டு இருக்கு இல்லையா, அது போட்டு நம்ம பாட்டும் கேட்டுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஃப்எம் ரேடியோ, நம்ம ஃபோனில் ரேடியோ போட்டு இதில் நம்ம ரேடியோவும் கேட்டுக்க முடியும். அப்புறம் கால் ஃபங்க்ஷன் இருக்குது, வாய்ஸ் அசிஸ்டன்ட், டியூயல் பேரிங், ப்ளூ பில்டின் ரீசார்ஜபிள் பேட்டரி, 40mm டிரைவ் பிரித்து எப்படிங்கிறது பார்க்கலாம். மேலே வந்து ஜிப்ரானிக்ஸ் அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. இந்த பக்கம் ஒயர்லெஸ் ஹெட்ஃபோன் ஜிப் தண்டர் அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. அப்புறம் 9 hours ப்ளேபேக், தொடர்ந்து 9 மணி நேரம் இதில் பாட்டோ இல்லை ஆன்லைன் கிளாஸோ இதில் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பின்னாடியே வந்து அதே ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த பாக்ஸ் பிரிப்போம். இந்த பாக்ஸ் வந்து பார்த்தோம்னா 4 colors அவைலபிளாக இருக்குது, ரெட்டு, ப்ரௌன், ப்ளூ அண்ட் பிளாக். எல்லாத்துக்குமே பிளாக் வந்து காமன், மற்ற கலர்ஸ் வந்து வேரியபிள்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து இதை பிரிச்சிடலாம். ஓகே, எஸ் பிரிச்சாச்சு. நாம் வந்து ரெட்டு தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். எஸ் ரைட், ஓகே, வெள்ளை வந்தாச்சு. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து ஹெட்ஃபோன் தான் கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய ஹெட்ஃபோன் தாங்க, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு கேமிங், ப்ரொஃபஷனல் கேமிங் ஹெட்ஃபோன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது நம்ம அப்புறமா பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஓ சூப்பருங்க, ஆக்ஸ் கேபிள் இதுலேயே கொடுத்துட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ஆக்ஸ் கேபிள் இதுலேயே கொடுப்பாங்க. நம்ம ப்ளூடூத்துக்கு வந்து எப்பயுமே நம்ம சார்ஜ் போட்டு தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. இது நீங்கள் எப்பயுமே வெளில போகும்போது எப்பயும் எடுத்துகிட்டு போனீங்கன்னா, உங்க கூட எடுத்துகிட்டு போனீங்கன்னா இது கனெக்ட் பண்ணி ஃபோனோட நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இது ஒரு நல்ல விஷயம், இது கூடயே கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கான சார்ஜ் கேபிள் டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க சார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு. தென் வந்து உள்ளோட இது கொடுத்துருக்காங்க, வழக்கமாக கொடுத்துருக்காங்க யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இது படிக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஏன்னா நான் இந்த வீடியோவே நல்லா எல்லா வரையும் சொல்லிடுவேன். நீங்கள் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை, இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாலே போதும். ஓகே, இப்போ நம்ம இந்த ப்ராடக்ட்டு போதும். இந்த ப்ராடக்ட் பார்த்தோம்னா செம அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. இந்த ஸ்பாஞ்செலாம் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது, காதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. மேலே வந்து ஸ்பாஞ்ச் கொடுத்துருக்காங்க தலைக்கு, இதுவும் வந்து ஒரு நல்லாயிருக்கும். இப்போ எக்ஸ்டெண்ட் இது வந்து வழக்கமாக எல்லா இதுலையும் இருக்கிறது தான். ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ நம்ம இதோடைய டீட்டெயில் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம இந்த ஹெட்செட்டோட ஒரு க்ளோஸர் லுக் அப்புறம் ஒரு டீட்டெயிலான ரிவ்யூ பார்த்துடலாமா வாங்க. ஓகேங்க, இப்போ வந்து இதில் லெஃப்ட் சைடு வந்து பார்த்தோம்னா இது வந்து ரைட் சைடு, இந்த பட்டன்ஸ் இருக்கிறதுல வந்து எல்லாம் லெஃப்ட் சைடுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம முதல்ல மெயின் ஏரியாவை பார்த்துடலாம். லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தோம்னா மேலே ஜிப்ரானிக்ஸ்னு ஒரு பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து கால் அட்டன் பண்ணுறதுக்கான பட்டன், அப்புறம் அதுவும் இல்லாமல் பவர் ஆன் ஆஃப் பட்டனும் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்புறம் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் கேபிள் கனெக்ட் பண்ணுறதுக்கான, அப்புறம் பக்கத்தில் மைக் கொடுத்துருக்காங்க, அப்புறம் சார்ஜிங்க்காக கேபிள் சொல்வதுக்கான போட்டு, அப்புறம் எல்இடி லைட் ஒன்று கொடுத்துருக்காங்க, அப்புறம் வால்யூம் ஆஃப் பண்ணுறதுக்கான பட்டன், அப்புறம் நெக்ஸ்ட்
நெக்ஸ்ட் ரைட் சைடு வந்து பார்த்தோம்னா ரைட் சைடு எதுவுமே கிடையாது. இந்த ஜிப்லோட போட்டு கீழே ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க அவ்வளோதாங்க. இது வந்து கலர் காம்பினேஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ரெட் அண்ட் பிளாக் வந்து ரொம்ப அழகாக இருக்கு எனக்கு தெரிஞ்சுட்டு பார்க்கறதுக்கு. இப்போ ஒரு கம்ஃபர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா காலுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்டான ஒரு இது கொடுத்துருக்காங்க, ஸ்பான்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த காலில் போட்டிருக்கும் போது ஒன்றும் பெயினாக ரொம்ப வெயிட்டாக இருக்க முடியும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க. மேலே பார்த்தீங்கன்னா தலைக்கும் வந்து இந்த மாதிரி ஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க. இது நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குங்க, அதனால் அவ்வளோவா வெயிட் ஏற்ற மாதிரி ஃபீல் ஆகாதுங்க நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா. ஸோ கம்ஃபர்ட்னு பார்த்தோம்னா அவ்வளோதாங்க இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இதில் சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து பேஸ் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. நீங்கள் கேம் விளையாடும் போதோ இல்லை ஹை கிராஃபிக்ஸ் கேம்ஸ் இந்த மாதிரி பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் இந்த மாதிரிலாம் விளையாடும் போது பார்த்தீங்கன்னா அந்த சுடும் போதெல்லாம் அதோடைய சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. இதில் நீங்கள் தாராளமாக இதை போட்டு யூஸ் பண்ணலாம். ஆன்லைன் கிளாஸுக்கு இது சூப்பராக இருக்குங்க இந்த ஹெட்செட் வந்து. இதோடைய ரேட் வந்து இப்போ பார்த்தோம்னா 699 ரூபா போட்டிருக்காங்க, அதாவது 700 ரூபா வருது. இந்த ரேட்டுக்கு ஒர்த்தான்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக ஒர்த்துங்க இந்த ப்ராடக்ட்டு. எனக்கு தெரிஞ்சவங்க இது வந்து சூப்பரான ஹெட்செட்டுன்னு தாங்க நான் சொல்லுவேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஓகேங்க, இப்போ இதோட கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா இதில் வந்து ப்ளூடூத் வந்து BTP 4.2 ப்ளூடூத் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை கனெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெப் தண்டர்ட் அப்படிங்கிறத அதில் காமிக்கும். நீங்கள் கொடுத்து ஸ்பேர் பண்ணிக்கலாம், ஸ்பேர் ஆகுது. ஸோ இதில் வந்து ஒரு 2 செகண்ட்ஸ்க்கு ஆன் பண்ணிங்க அப்படின்னா அங்கே ப்ளூ கலர் லைட் எரியும். இப்போ பார்த்தீங்கன்னா பேரிங்கன்னா நல்லாவே பண்ணியிருக்காங்க. கீழே விழுந்தாலும் அவ்வளோ சீக்கிரம் உடையாது இது, ஆனால் லைட்டாக ஸ்க்ராச் ஆகுது. ஸ்க்ராச் ஆகிறது தான், ஆனால் கீழே வந்து அவ்வளோ உடையாது, நோ ப்ராப்ளம். இந்த பில்ட் குவாலிட்டி நல்லா தான் கொடுத்துருக்காங்க, நல்லா திக் பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா கீழே இருக்க லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். அப்புறமா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு இல்லையா, அதை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் கேமில் ஆல் ஓவர் ஆப்ஷன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தேடி வரும். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு பேசி. இந்த ப்ராடக்ட்டுக்கான பையிங் லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுங்கிறவங்க போய் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.